ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரங்க யாரும் இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும் இதனால வரக்கூடிய புகழ் என்னவாக மாறும், ஜீப்பு முத்துங்கிற பெயர் வந்து எப்படி இருக்கும். எனக்கு புகழோட என் பிள்ளை அவங்க மேலே எனக்கு ரொம்ப அடி. எல்லாத்துக்கும் வணக்கம், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்களை பார்க்கணும்னு என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன். இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை பிள்ளைகிட்டையும் நான் ரொம்ப என்ன பணம் காசு என் பிள்ளைகள் தான் நான் முக்கியம் பாசமாக வளர்ந்துட்டேன். அதனால் என் நெஞ்சு தாங்க முடியல, என்னை தயவு செய்து எல்லாம் மன்னிச்சிருக்கேன். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் மொட்டை மாடி கார்த்திக் ராஜன். வெல்கம் பேக் டு மை ஓல்ட் செட். என்ன அப்படின்னா, என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அதாவது ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். இந்த இடத்துல தான் இந்த இடத்த செட் போட்டு தான் வந்து என்னோடய மொட்டை மாடி கார்த்திக் ராஜன் சொல்லிட்டு என்னோடய சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ண அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வீடியோவுமே நான் போட்டு வந்திருப்பேன் இந்த செட்டை பற்றி. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபி முத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன். ஜிபி முத்து யார் அப்படின்னா, டிக்டாக்ல ஒரு கிரிஞ்சு மாதிரி நான் ஒரு கண்டென்ட்டை பேசி வந்துட்டு இருந்தவர். அப்புறம் டிக்டாக் பேன் பண்ண உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, சூசைட் அட்டன் பண்ணி, ஏன்னா அடிக்ஷன் ஆகிட்டார், சூசைட் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி எப்படியோ கடைசி நேரத்தில் உயிர் தப்பிச்சு, அதுக்கப்புறமேட்டா அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்துச்சு. என்ன அப்படின்னா, தலைவரே நீலாம் என்ன ஏன் அப்படி சூசைட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டமே ஒரு லெட்டர். அப்போ அங்கே கூட இருக்கிற பசங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணன் நீங்கள் வந்து இந்த லெட்டரை வச்சு ஒரு யூடியூப் சேனல் மாரி ஓப்பன் பண்ணுங்கள், வர லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பேசி அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே, அடுத்த நாள்லேருந்து ஏகப்பட்ட லெட்டர்ஸ் ஒரு 20, 30, 40 அந்தமாரி இங்கு சைடு போயிட்டே இருந்துச்சு. ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாரு, ஃபேமஸாக போகுது, ட்ரெண்டிங்காக போகுது, அது வந்து பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கெயின் பண்ணுறாரு, அதில் ரெவின்யூமே பண்ணுறாரு. இப்படி கொஞ்சமாக ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமே பிக்பாஸ்க்குள்ளே வராரு. பிக்பாஸே என்ன இருந்துச்சு, பிக்பாஸ் டே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிபி முத்து இது வெளில போயிருப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீ பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஜிபி முத்து வந்து உள்ளே வராரு. வந்த ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமல்ஹாசன் சார் அவரை அக் பண்ணி அழுதுந்திருப்பார். எதனாலன்னு சொல்லிட்டு பல பேருக்கு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எதனாலும் சொல்லிட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் மேன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஒரு பிக்பாஸ் ஷோக்குள்ளே வந்தார் அப்படின்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு கிராமத்து ஆள், ஒன்றுமே தெரியாமல் ஒரு சிம்பிள் இன்னசன்ட் காய் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் மக்கள் பார்க்குற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் கமல்ஹாசன் சார் இருக்கும் ஜிபி முத்துக்கு ஒரு நல்ல பாண்டிங் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டே உள்ளே வராரு, வந்தோடனே ஃபேன் பேஸு இன்றைக்கி போகிறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கில்லையா, பிக் பாஸ் யாராக போகிறாங்கன்னு. ஜிபி முத்து அஃபிஷியலாக போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவர் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. கமல்ஹாசன் சாருமே ஃபஸ்ட் டேவே அக் பண்ணி கண் கலங்குறாரு. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா திருப்பி போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல கிராஜுவலாக ஒன் வீக் போகுது. 1 வீக் அப்புறமே வந்து ஒரு சைலண்டாக இருக்கிறாரு, நல்ல மனக்குழப்பம் நிறையா வருது. என்னென்ன ஓப்பன் அப் பண்ணுறாரு பிக்பாஸ் கிட்டே, பிக்பாஸ் அவருக்குமே வந்து 1 வீக் நல்ல கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், எங்கள் பையன் வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஃபிக்ஸ் மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ வரும். இதனால் வந்தால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்து போயிட்டாரு, அதுலேருந்து அவனுக்கு ஒரு மாதிரியாக வரும். அப்போ யாருமே அவன் கேட்க மாட்டான், என்ன மட்டும் தான் கேட்பான், நான் மட்டும் தான் அவனை போய் சமாதானப்படுத்துவேன். அப்பா தான் கேட்பான், என்ன தான் கேட்பான். நான் வீட்டில் சொல்லிட்டே வந்துட்டேன், என்னால் எத்தனை நாள் இருக்க முடியுமா நான் பிக் பாஸ் இருக்கிறேன், இல்லைன்னா வந்துடுன்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்றாரு. பிக் பாஸ்மே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்கிறாரு. நேற்று கமல்ஹாசன் சார் வந்து தனியாக கன்ஃபெக்ஷன் கூப்பிட்டு போய் என்ன ஆச்சு ஜிபி முத்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அவர் வந்து கமல்ஹாசன் சாருமே வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. அவருக்கு ஃபேன் பேஸ் செம்மையாக இருக்கும் ஜிபி முத்துக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கத்துறாங்க, இதை பாருங்கள், இதை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடு வெளியூர் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியம், உங்கள் பையனுமே இதை பார்த்துட்ருக்காங்க, உங்கள் பசங்களுமே இதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ முடிவெடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்பயுமே அந்த மனுஷன் வந்து, சார் பணம் வரும், காசு வரும், புகழ் வரும், எல்லாமே வரும், எனக்கு அது முக்கியம் கிடையாது, மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி, இருந்தாலுமே எனக்கு அதோட என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் மக்கள், என் பையனோட வாழ்க்கை, அவனோட உடம்பு தான் முக்கியம், நான் தயவு செஞ்சு போகிறேன் சார்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, கமல்ஹாசன் சாருமே வந்து கண் கலங்கியிருப்பார்.
இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் எரா, லைக் எம்எஸ் சுனி மாரி. எம்எஸ் சுனி ஃபஸ்ட்டோட அவரோட டெபியூ மேட்ச்சில் ரன் அவுட்டு, லாஸ்ட் மேட்ச்சுமே ரன் அவுட். அதேமாரி கமலஹாசன் சாருக்கும் ஜிபி முத்துக்கும், ஜிபி முத்து உள்ளே வராரு, கமலஹாசன் சார் கண் கலக்கிறாரு, ஜிபி முத்து வெளில போகிறாரு, அப்பயுமே கமலஹாசன் சார் கண் கலக்கிறாரு. ஸோ ஒரு ரிலேட் பண்ண முடியும். எதனால் வந்து கமலஹாசன் சாருக்கும் ஜிபி முத்துக்கும் நான் நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண சிங்கிள் மேன், ஒரு சிங்கிள் காய் வந்து இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் அளவுக்கு வந்தது ஜி பிக் பாஸ்க்கு பெரிய விஷயம். வெறும் யூடியூப்பு ஒரு ஃபோனை வச்சு இவ்வளோ பெரிய அளவுக்கு வர முடியுமா அப்படின்றதுக்கு செம்ம சல்யூட் கொடுக்கலாம் ஜிபி முத்துக்கு. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஊரில் இருந்து ஒரு இன்னசென்ட் காய் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்படின்னா, அது ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு, ஒரு யூடியூபர்ஸுக்கு, என்ன ஆளுங்களுக்கு அவர் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேட்டர் மாதிரி. இது மூணாவது விஷயம். இந்த மூணு விஷயத்தால் தான் வந்து கமலஹாசன் சாருக்குமே ஜிபி முத்துக்குமே ஒரு நல்ல பாண்டிங்கு. கமலஹாசன் சாருமே எவ்வளோ அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, முத்து 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 முத்துன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். பிக் பாஸ்மே வந்து முத்து முத்துனு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மூணு விஷயத்துக்காக தான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிராமத்துலேருந்து வந்து இந்த அளவுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியம் அடைஞ்சது. இன்னொன்று, ஒரு சாதாரண ஒரு ஃபோனையும் ஒரு வந்த லெட்ரு வச்சுமே ஒரு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு பிராண்ட் அம்பாசடராக மாறி படத்துலாம் நடிக்கிறாரு, இது செம பெரிய விஷயம். மூணாவது விஷயம், ஒரு அப்பாவாக ஒரு தகப்பனாக ஒரு அப்பாவோட ரோலை வந்து எப்படி இருக்கணுமோ, பணம் வரும், காசு வரும், புகழ் வரும், எல்லாமே அதை விட என் பையன் தான் முக்கியம் சொல்லி போனார் இல்லையா. அந்த மூணு விஷயம் தாங்க வந்து அந்த மனுஷனோட எப்படி சொல்கிறது, மனுஷனோட குணமே. ஸோ அவர் வந்து என் பிள்ளை மக்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் போகல, கடைசியாக போகும்போதுமே அவர் கையெடுத்து கும்பிட்டு எல்லாம் மன்னிச்சிருங்க என் மக்களே, அது எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, மக்களே அப்படின்னு வரலையா. அதேமாரி சாரி மக்களே சொல்லுவார், அப்புறம் நண்பர்களே சொல்லுவார் இல்லையா, நண்பர்களே என்னை மன்னிச்சிருங்க, கண் கலங்கி அழுதுகிட்டே உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி, காசு பணப்புங்க எல்லாமே இருக்குது, இருந்தாலுமே என் பையன் வாழ்க்கை அவனோட லைஃப் தான் முக்கியம், அவனோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெளில போனார் இல்லையா, அந்த மனுஷனுக்கு சல்யூட்ங்க. ஸோ இதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். கமலஹாசன் சாருமே எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணாது, இருந்தாலுமே வந்து சார் எனக்கு எல்லாம் முக்கியம் கிடையாது, என் பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெளில போய். இப்போ ஜிபி முத்து அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் ஃபேன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லவ், ஒரு மரியாதை வந்திருக்கு. சில சோஷியல் மீடியா ஒர்க்கர்ஸ், சோஷியல் மீடியாஸுமே வந்து அவர் மேலே வந்து நெகட்டிவாக பரப்பாங்க இல்லையா, நெகட்டிவிட்டி பரப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு அவர் மேலே ஒரு பாசம் வந்திருக்கு, மரியாதை வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் காமன் பீப்புள்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே ஜிபி முத்துனது ஒரு மரியாதை வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். கமலஹாசன் சார் ஏன் வந்திருக்கு, நம்மளுக்கு வராதாங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் மொட்டை மாடி கார்த்திக் ராஜன். ஸ்டேட் அண்ட் குட் பை.